முதல் மெகா சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இன்னைக்கு பேச்சாளரா இருக்கிறதும் கஷ்டம் பேச்சுலரா இருக்கிறதும் கஷ்டம் என்ன பேசுறதுன்னு தெரியாது நம்ம பாட்டுக்கு நேற்று பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் பேச வேண்டிய இடத்துல மணிக்கணக்கில் பேசுறோம் நம்ம செந்தில் சிபி மாதிரி பேசக்கூடாத இடத்துல மணிக்கணக்கில் கணக்கா பேசணும் நம்ம கார்கியோட ஷார்ட் பிலிம் மாதிரி சில பேர் பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் சில பேர் பேசினாங்க கேட்டு கிட்ட தான் இருக்கலாம் உள்ள வந்து உட்கார முடியாது அவ்வளவு படுக்கை அவ்வளவுல இருக்கும் ஆனா அது மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கிராமத்து ஆளுட்ட போயிட்டு நான் ஒரு நாள் சிக்கிட்டேன் அவரு பேசினது வந்து நானும் வந்து 100 வாட்டி வந்து போட்டு போட்டு கேட்டு பார்த்தேன் இன்னும் திருப்பி என்னால புரிஞ்சிக்கவே முடியல ஒரு வாட்டி உங்களுக்கு பேசி காட்டுறேன் அது என்னன்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம் அவரை போட்டா தோர முளைக்கும் தோர போட்டா அவரை முளைக்கும் அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமாரி தூது இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரை இல்லாத குடத்துக்கு தண்ணிக்கு போனான் அங்க வேறே இல்லாத அருகும் புள்ள வாயே இல்லாத மான் மேயறது கண்ணே இல்லாத கண்ணே இல்லாத குடம் பார்த்து போட்டு காதை இல்லாத செவிடங்கிட்ட சொன்னா அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் கொண்டு மான் மேல படாம மான் வயிற்றுக்குள்ள இருந்த குட்டி மேல பட்டு குட்டி செத்து போச்சு அந்த குட்டி எடுத்து அறுத்து கலக்கி சமைச்சு சாப்பிட்டு போட்டு தோல கால் இல்லாத பந்தல்ல காய போட்டாங்க அது காலை இல்லாத மொடவை விரட்டிக்கிட்டு போக அவன் காட்டு குத்துல கண்டங்கத்திரி மூலம் தலைக்கு மேல வெளியே வந்துச்சு அதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு வைத்தியத்தை போனாங்க அவரு சொன்னாரு ஆள வேறு அரச வேறு கூட வேறு புரச வேறு நாலு பேரையும் கைப்படாம பிடுங்கி உரையப்படாம இடைச்சு நாக்குப்படாம சாப்பிடா இதை உனக்கு பத்தினாரு இப்படி சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு ஏதாவது தக்க சன்மானம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அடியே இல்லாத படி எடுத்து செல்லக்காசு ஏழு காசு செலுத்திக்கிட்டான்னு சொல்லி சக்கரமே இல்லாத வண்டியில பாரம் ஏத்தி நொண்டி வண்டி ஓட்டு குருட வழி காட்டு வண்டி பாட்டு போயிட்டே இருந்துச்சா ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி புரியாம குழப்பிற பேர் வழிகள் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில துணுக்குகளை எடுத்தோம்னாலே நல்ல நகைச்சுவை நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா உலகத்திலேயே கொடுமையான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா லவ் பண்றதுதான் அதை விட கொடுமையான விஷயம் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஆம்பளை மஞ்ச கயிறு கையில கட்டிக்கிட்டானா அதுக்கு பேரு காப்பு அதே மஞ்ச கயிறு இன்னொரு பொம்பளை கழுத்துல கொண்டு போய் கட்டினானா அதை வச்சுக்கிட்டு ஆப்பு நான் எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு முதராத்திரி அன்னைக்கு என் பொண்டாடி பார்த்து பாடினேன் உன் சமையலறையில் நான் உப்பாசக்கரையா அவ திருப்பி சொன்னான் சமையலறியே நீதாண்டா ஏன்னா எனக்கு சமையல் செய்ய தெரியாது நீதான் வந்து சமைக்கணும்னா அப்புறம் அப்படி இப்படி அவனுக்கு சமையல் கத்து கொடுத்து முதல் முதல்ல அவன் செஞ்ச சமையல் இட்லி கெட்டி சட்னி அந்த கெட்டி சட்னியை தொட்டு சாப்பிட்ட பின்னாடிதான் எனக்குள்ள ஒரு கவிஞர் இருந்தாங்கிறதே வெளியில வந்துச்சு என் வீட்டு சட்டினி கூட பத்தினி தான் என் வீட்டு சட்டினி கூட பத்தினி தான் என்னை தவிர எவனாலையும் தொட முடியாது அவ்வளவு நிறைய நான் சொன்னேன் முதல்ல ஏதாவது ஒரு குழம்பு வையே பேர் என்னங்கிறது அப்புறமா வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு குழம்பையும் பார்த்து செஞ்சுட்டு அது என்ன பேருங்கிறது நமக்கு தெரியாம சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுவோம் இது பரவாயில்லைங்க யாராவது ஒருத்தரை ஒரே அடியா சாக அடிக்கணும்னா விச வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சாக அடிக்கணும்னா என் பொண்ணுட்டு வைக்கிற ரசம் வைக்கணும் இந்த மாதிரி நிலைமையில நாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் சரி பரவாயில்ல ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு சாப்பிட போனோம் ஹோட்டல் உள்ள நுழைஞ்ச உடனே எழுதி போட்டிருந்தான் இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுவதற்கான பில் கட்டணம் நீங்கள் செலுத்த தேவையில்லை உங்கள் பேரனிடம் வசூல் செய்து கொள்வோம் அப்படின்ட்டு நானும் பரவாயில்ல நம்ம பேரனான பில் கட்ட போறேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்ச கையோட பில்லு கொண்டாந்து சர்வர் கொடுத்தான் என்னடா நான் சாப்பிட்டதுக்கு என் பேரண்ட்டை வாங்க வேண்டியதானே எங்க கைக்கு பில்லு கொண்டு வந்து தரேன்னு கேட்டேன் கூட சொன்னா இது உன் தாத்தா சாப்பிட்டதை நீ கட்டிட்டு போடாங்கடா இன்னைக்கு நிலைமை வந்துட்டு இப்படிதான் இருக்கு ஒரு பீச்சில் வந்துட்டு சுண்டை வைத்துக்கிட்டு இருந்தா ஒருத்தர் அவருடைய நண்பர் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சுண்டல் வைக்கிறவனை பாக்குறதுக்காக வந்திருந்தான் ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ சுண்டல் வச்சுக்கிட்டு இருந்த அப்போ உன்னை பார்த்துட்டு நான் வெளியில போனது இப்ப திருப்பியும் பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன் இந்த 2 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னா அட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சுண்டல் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு 6 மாசத்துல நல்ல வருமானம் வந்துருச்சு அப்படியே பக்கத்துல ஒரு பெட்டி கடை போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல அதோட நல்ல வருமானம் வந்துருச்சு அந்த பெட்டி கடையை டோட்டலா மாத்தினேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல 6 மாசத்துல வருமானம் வந்துருச்சு நிறைய வருமானம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணினேன் அப்புறம் இப்ப திருப்பி நான் சுண்டெல்லாம் வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வீட்டுக்கு வயதுக்கு வரக்கூடிய மனைவிகள் வந்துட்டு அந்த மாதிரிதான் வர்றாங்க ஒரு காலத்துல கலகலப்பா இருந்தா குடும்பம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கைகலப்பா இருந்தாதான் குடும்பங்கிற நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா வீட்டுல நடக்கிற கைகலப்ப வந்துட்டு குழந்தைங்க வெளியில வந்து சொல்லிட்டு இருக்குது ரெண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பசங்க 2 பேர் பேசிட்டாங்க
ஏன்னா உங்க வீட்ல வந்துட்டு அம்மா கை ஓங்கி இருக்குமா அப்பா கை ஓங்கி இருக்குமானா அதுக்கு இன்னொரு சொன்னா எங்க அம்மா கை ஓங்கி இருக்கும் எங்க அப்பா கை அப்பப்ப வீங்கி இருக்கும்னா சோ நம்ம குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய நடந்துட்டே இருக்கும் இது மாதிரி என்னதான் வந்து பெண்களை வந்து நம்ம வந்து வீட்ல இருக்கக்கூடிய மனைவிகளை காமெடிக்காக சொன்னாலும் கூட இன்று அன்னையர் தினம் வைரமுத்து ஒரு கவிதையில் அற்புதமா சொல்லுவார் தாயினம் வடிவை தமக்கியின் வடிவை மகளினம் வடிவை மனைவியின் வடிவை மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை பெண்ணே உன் வடிவை நான் காண்கிறேன்னு சொன்னான் அப்படிப்பட்ட அன்னையர் தினத்துல உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க தமிழ்ல கீச்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் கீச்சர்கள் வந்திருக்கீங்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரே ஒரு பாடல கவிதை வடிவில் சொல்லிடுறேன் தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று புதைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்முன்னே தாய்மொழி நலிவது நல்லதா இனிய உறவை லவ் என்றாய் உதவாது உன் வாழ்க்கை இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை தமிழ் நல்ல உள்ளங்கள் இங்கு சேர்ந்திருக்கின்றீர்கள் இது வந்துட்டு முதல் சந்திப்பு அடுத்து பல சந்திப்புகள் இது போல நிகழ வேண்டும் என்று விழா ஏற்பாடு செய்தவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்